இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை திசை திருப்புவதற்காக கொரோனா பாதிப்பு குறித்து மத்திய அரசு மிகைப்படுத்துவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இந்தியாவில் 6 பேர் மட்டுமே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்தியாவில் இதுவரை 28 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்த அவசர நடவடிக்கைகளுக்காக மத்திய அமைச்சரவை கூடி விவாதித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஹோலி பண்டிகையை புறக்கணிக்கப் போவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதால் ஏற்படும் நோய் தொற்று அபாயத்தை தடுப்பதற்காகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவிப்பின்படி இந்தியாவில் 6 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மத்திய அரசு மிகைப்படுத்தி வருவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. சிஏஏவுக்கு எதிரான போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுவதை தடுப்பதற்காக கொரோனா பாதிப்பு குறித்து பீதியை ஏற்படுத்தும் நோக்கில் மக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்த மத்திய அரசு முயல்வதாகவும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன.